வெல்கம் டு குக் வித் ஏஜிஎஸ். இன்றைக்கி கோயிலில் செய்கிற மாதிரி மிளகு வடை ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குறேங்க. இது கரெக்டாக 250 மில்லி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். உளுத்தம் பருப்பை கரெக்டாக 1 ஹவர் ஊற வச்சுருங்க. 1 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்புங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை சுத்தமாக வடிச்சிடலாம். இந்த ஸ்ட்ரெயினரில் இந்த உளுத்தம் பருப்பெல்லாம் ஃபுல்லாக சேர்த்துருங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். உளுத்தம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. நல்லா 1 டிராப் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றும் பாதியமாக உடச்சிங்க. ரொம்ப நேவாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த வடிகட்டின உளுத்தம் பருப்பை இதில் சேர்த்துடலாம். உளுந்த ரொம்ப நேவாக அரைச்சிடாதீங்க. ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். இப்படி தாங்க இருக்கணும். ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு பருப்பு முழுசாக கூட இருக்கும். இப்படி தான் அரைக்கணும். அரைச்சி உடம்பு அதிகமாக அரைச்ச மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எதுவுமே இதில் சேர்க்க மாட்டோம். வெறும் மிளகு ஜீரகம்தான். நீங்கள் மிளகு இன்னும் காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் சேர்த்தா. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை. மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. பாலித்தீன் கவர் இல்லாட்டின்னா ஒரு கிளாத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையில் தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே கவரோடலாம் போட முடியாது. கையில் இப்படி எடுத்துட்டு இப்போ போட்டுக்கலாம். தீ அதிகமாக வச்சு இதை செய்ய முடியாதுங்க. நல்லா ஸ்லோவில் வச்சு ஸ்லோவாக நல்லா மொறுவலாக ஆகிற வரைக்கும் அது ஃப்ரை ஆகணும். இன்னொரு வடையும் போட்டுறேங்க. உளுந்து அரைக்கும் போது மட்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க, சப்போஸ் உங்கள் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூனுக்கு 3 டேபிள்ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. சிவந்ததெல்லாம் திருப்பி விட்டுடலாம். நல்லா ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயிலெலாம் இந்த வடை கொடுப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். நல்லா சிவந்துருச்சு. இதுமாரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாங்க. புதுசாக தட்டுறவங்களுக்கு வடை சைஸ் வரலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அந்த கவர்லேயோ இல்லை இலையிலையோ எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும். ஒரு பக்கம் சிவந்துருச்சுங்க. இப்போ திருப்பி விட்டுடலாம். நல்லா சிவந்துருச்சுங்க. எடுத்துடலாம். இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வடை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், அப்படியே பெருமாள் கோயிலில், ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்குற வடை மாதிரியே டேஸ்ட் இருக்குது. இதே மாதிரியே சொன்ன அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.